என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்த்த சோத்திரங்கள். இன்றைய தலைப்பானது கண்டே என் கண் குளிர, ஏழாம் பாகம். இந்த சொப்பனத்தை கேட்டு பாருங்கள். என் சாவை பற்றி நானே கண்ட சொப்பனம் இது. ஒரு நாள் நானும் என் அக்காவும் எங்களோடு ஜெபிக்கிற சகோதரியும் உறவினருமாகிய எமியும் ஒரு சாவுக்கு போய் நிறைய பாடல்களை பாடினோம். அது ஒரு சுமார் 12 to 4 மணி வரைக்கும் இருக்கும். 4 மணி ஆனதும் எமி என் அக்காவிடம் கேட்டால், சுகந்தி அக்கா, அக்காவை எப்போ எடுப்பாங்க என்று கேட்டால், அதற்கு அக்கா, சுகுணாவியா 5 மணிக்கு எடுப்பாங்க என்றார்கள். நான் அப்போ நினைத்தேன், நம்ம பேர் போலவே இந்த இறந்து போனவங்களுக்கும் இருக்கு போல என்று நினைத்தேன். அப்பொழுது எமி சொன்னால், சுகுணா அக்கா எப்படி நல்ல மெசேஜ் கொடுப்பார்கள், பாட்டு எல்லாம் பாடுவார்கள், அருமையாக ஜெபிப்பார்கள். இனி அவங்க நம்மளோடு இல்லை, நாம தான் இனி ஜெபிக்கணும். சுகுணா அக்கா நம்மளோடு இருந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு, அவங்களை ஆண்டவர் எவ்வளவாய் நல்லா வல்லமையாய் பயன்படுத்தினார் என்றெல்லாம் எமி பேசும்போது, இதை நான் கேட்டு கொண்டிருந்த எனக்கு, இவள் ஏன் நம்மை பற்றி சொல்லுகிறாள், இறந்து போனது நானா என்று யோசித்து அக்காவுடன் திரும்பி, அக்கா எமி யாரை பற்றி சொல்லுகிறாள், யாருக்கா அந்த சுகுணா என்றேன். அக்கா என்னை கவனிக்கவே இல்லை, எமியிடமே பேசி கொண்டு இருந்தார்கள். நான் அக்காவிடம், அக்கா உங்களிடம்தான் கேட்குறேன் என்று அவங்க தோல் கையை பிடித்தேன். என்னால் பிடிக்க முடியவில்லை. ஏன் பிடிக்க முடியல, ஏன் உணர்வே இல்லை, ஏதோ காற்றை பிடிப்பது போல் இருக்குது. அப்போது நாம் தான் இறந்து விட்டோமோ, நம்மை குறித்து தான் எமி பேசினாங்களா, அக்கா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலையா என்று அழுதேன். எமி உனக்கும் கேட்கலையா என்று புலம்பினேன். பிறகு ஓடினேன் இறந்து கிடக்கும் அறையை நோக்கி. அது நான் தான், என்னால் தாங்கி கொள்ளவே முடியல. நான் நிஜமாகவே இறந்து விட்டேனா, அவ்வளோதானா பூமியில் இருந்தது என்று என் மனசு மிகவும் வேதனை கொண்டது. என் சரீரத்துக்கு மேலே உட்கார்ந்து பார்த்தேன், படுத்து பார்த்தேன், என்னால் உள்ளே போகவே முடியல. நான் அழுது புலம்பினேன். அந்த வேதனை யாருக்கும் வரக்கூடாது, அது ரொம்ப கொடுமையாக இருந்தது. சொப்பனத்திலிருந்து விடுபட்டதும், அப்பா நாம் சொப்பனம்தான் கண்டோமா என்று பெருமூச்சு விட்டேன். நாம் சாகலை, கனவுதான் என்று என் படுக்கையை விட்டு எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அன்று விடிய காலையை ரசித்து பார்த்தேன். அன்று குருவி காக்கா குயில் சத்தத்தை ரசித்து கேட்டேன். மரம் செடி அதன் பூக்களை பார்த்து, இந்த நாளை காண செய்திரே, நன்றி தேவனே என்று மகிழ்ச்சியோடு சொன்னேன். தினமும் சொல்லுவேன், ஆனால் அன்றைய நாள் மனதார சொன்னது போல் இருந்தது. என் சரீரத்தை தொட்டு பார்த்து, எனக்கு உணர்ச்சி இருக்கு, இந்த சரீரத்துக்காக நன்றி தேவனே என்று கத்தினேன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பொன்னானது, இதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன். தேவன் கொடுத்த சரீரத்தை தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அன்றைய நாளிலிருந்து பயன்படுத்தினேன். இந்த சரீரத்துக்கு தேவனுக்கு நீங்களும் பயன்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் மோட்ச லோகத்தை காண்பீர்கள். இன்றும் இந்த சொப்பனத்தை நினைத்தால் பயமாக இருக்குங்க. நம் ஆத்மா எவ்வளவு தவிக்கிறது பாருங்க, கொடுமையாக இருந்தது அந்த தவிப்பானது. இன்றைக்கி நினைச்சாலும் எனக்கு நிஜமாகவே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும், அவ்வளோ வேதனையாக அந்த ஆத்மா தவித்தது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, என் சாவுக்கு நானே பாடினது தான் ஆச்சரியம். இது தாங்க 7வது சொப்பனம். இதற்கு அர்த்தம் தெரிந்தால் சொல்லுங்கள். நன்றி.